விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் உருவாகட்டும் இருந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் பெற எனக்கு தெரிந்த பல்வேறு விதமான நுட்பங்கள் குறித்து உங்களுடன் தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு அற்புதமான முத்திரை பார்த்திங்கன்னா, சமான முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முத்திரை, அல்லது சங்கல்ப முத்திரை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. இந்த முத்திரை வந்து ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த சங்கல்ப முத்திரை, இந்த சமான முத்திரைங்கிறது வந்து இந்த ஹோமங்களில் பல்வேறு விதமான தாந்திரிக நுட்பங்கள் கையாளப்பட்டாலும் இந்த சமான முத்திரையினுடைய நுட்பம் தான் அந்த ஹோமத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னணியில் இருப்பதாக நான் உணர்ந்த விஷயத்தின் மூலமாக தெரிவிக்க விரும்புகிறேன். இதே நுட்பத்தை நாம் இறை வழிபாட்டின் போது நம்முடைய கைகளில் அந்த சங்கல்ப முத்திரையை வைத்து கொண்டு நமக்கு தேவையான விஷயங்களை இந்த பேரிடகாலத்தில், இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், வர வேண்டிய பொருளாதாரங்கள் வராமல் இருப்பது, தங்களுக்கு எதிர்காலம் குறித்த ஒரு என்ன செய்வோம் என்ற ஒரு பயம், இது மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மனதில் நல்ல மந்திர மொழிகள், நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கோம் பார்த்திங்கன்னா, செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும், மகத்தான மாற்றங்கள் துவங்கட்டும், இன்னும் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் பல்வேறு விதமான சுவிட்ச் வேர்ட்ஸ் சொல்லியிருக்கோம். இது அனைத்தையும் இந்த சங்கல்ப முத்திரையை கையில் வைத்து கொண்டு சொல்லும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கும் பலனை மிக எளிய முறையில் பெறுவதற்கு உதவியாக அமையும். இந்த சங்கல்ப முத்திரை அல்லது சமான முத்திரைங்கிறது எப்படி செய்கிறதுன்னா, இந்த கட்டவிரலோட முன்பகுதியில் இந்த நான்கு விரல்களையும் தொட்டுக்கணும். இப்படி தொட்டுக்கிட்டு மடியில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான விஷயம் நடக்க வேண்டும் என்றும் வேண்டலாம், அல்லது நடந்து விட்டதாகவும் வேண்டலாம். பொதுவாக இறைவனிடம் வேண்டும் பொழுது எனக்கு என்னுடைய இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து கொடுத்ததற்கு நன்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நாம், அந்த விஷயம் நடப்பதற்கு முன்பாகவே இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே வருவதன் மூலமாக அந்த பிரச்சனையிலிருந்து மிக எளிய முறையில் வெளியில் வருவதற்கு நான் பல்வேறு சூழ்நிலையில் உணர்ந்திருக்கிறேன். என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வர்றவங்களுக்கு இதை கொடுத்து பல்வேறு விதமான வெற்றிகள் பெற்றிருக்கிறேன் என்ற தகவலை பதிவிடுவதில் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பெருந்தொற்று காலத்தில் நம்முடைய கொரோனாங்கிறது மிக குறைந்து வந்தாலும் இன்னமும் நாம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் என்பது இன்றும் நாள் இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் சமூக இடைவெளியை கடைபிடிப்போம். வீட்டை விட்டு வெளியில் செல்லும் பொழுது முகக்கவசங்கள் அணிவோம். இன்னமும் அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய அத்தனை சட்டத்திட்டங்களும் நம்முடைய நலனுக்காக என்பதை உணர்ந்து நாம் செயல்படுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை, எதிர்கால வாழ்க்கையை வளமுள்ளதாக மாற்றுவோம். எதிர்காலத்தில் பல்வேறு விதங்களில் வெற்றி பெறுவதற்கான அரிய நுட்பங்கள், எங்களுடைய பயிற்சி வகுப்பில் நடத்தக்கூடிய நுட்பங்கள் அனைத்தையும் இந்த தொடரில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் என்ற தகவலை பதிவிட்டு, கடந்த 10 தொடர்களாக இருக்கக்கூடிய அனைத்துமே பொருளாதார வெற்றிக்கான ஒரு மிக நுட்பமான விஷயம் என்பதை நினைவூட்டி, அதனுடன் இந்த முத்திரைகளையும் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை பெறுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும். இதை பார்க்கக்கூடிய நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் வல்ல இறையர்களை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நாளை வேறு அற்புதமான முதிரையுடன் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.